वेलकम बैक फ्रेंड्स वेलकम टू टेक्विटा चैनल लास्ट प्रोग्राम ला नम्म विच पाथोम याम इरुक्ला अप्प इंद विच ला वंदे ना ओरे वाक्य अमैप्पु दान एदु एंद अंद मादिरियान वाक्य अमैप्पु दान नम्म एर्कने दान नमक्कु उंडान अर्थंगला सोन्नोम एंद एदु एवै अप्पडिंगिर मादिरि अप्प इदिल नम्म मिग मुख्यमा तेरिंजिक्क वेंडियदु विच्चुक्कु पक्कत्तापुल वेबी वर्ब वरुम्बा अदु एदुन्नु वरुदु விச்சுக்கு பக்கத்துல லேப்டாப்புங்கிற அந்த பொருளை போட்டோம்னா எந்த அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன்னா நிறைய இருக்கிறதுனால எந்த அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. ரெண்டுமே ஒரே வாக்கிய அமைப்பு தான். இது எது உங்களுடைய லேப்டாப்பு, எந்த லேப்டாப்பு உங்களுடையது அப்படிங்கிற மாதிரி. ஏன் இப்ப வந்து இந்த விச்சுக்கு பக்கத்தாப்புல இதை கொண்டு வந்தோம்னா இது நம்ம நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கக்கூடியது வந்து இதோட தொடர்புடையதா இருக்கும். அதனாலதான் இப்ப நம்ம பார்த்தது என்னன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டா வாட் பார்த்துருக்கோம், அப்புறம் ரெண்டாவது விச் பார்த்துருக்கோம். சரியா, வாட்டுக்குங்கிறது வாட்டு வந்து என்ன பொருள் வருது, என்னன்னு பொருள் வருதா? சரி, அதே போல விச் வந்து எது, எந்த, எவை அப்படிங்கிற அந்த பொருள் வருது. இப்போ மூணாவதை பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹூஸ். என்ன பார்க்க போறோம்? ஹூஸ். இதுக்கு அர்த்தம் வந்து யாருடைய. சரிங்களா, இதுக்கு நம்ம விளக்கம் பார்ப்போம்ப்பா. இதில் வந்து உடையங்கிறது வந்து யாருடையதுங்கிறது வந்து இந்த மொத்த ஒரு வார்த்தையிலே வந்துடுது. இந்த முன்னாடி பார்த்த ரெண்டுலேயுமே வந்து உடையங்கிறது வரல. நம்ம வந்து அதை வந்து நவுனில் கொண்டு வந்தோம். வாட்டில் வந்து ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு கொண்டு வந்தோம். விச்சில் வந்து யுவர்ஸுங்கிறத கொண்டு வந்தோம். அது ரெண்டையும் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த ஹூஸுங்கிற ஒரு வார்த்தையிலே வந்து யார் ப்ளஸ் உடைய, யாருடையங்கிற ஒரே வாக்கியமாக ஹூஸ் வந்துடுது. சரிங்களா, அப்போ உடையங்கிற தனியாக ஒரு நம்ம ஒரு வெர்பையோ இல்லை ஒரு இன்னொரு வார்த்தையோ கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ யாருடையங்கிற அந்த கேள்வி வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு என்னன்னு கேட்குறதுக்கு, இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்குறதுக்கு நம்ம வாட் யூஸ் பண்ணோம். இதில் இங்கே இருக்கிறது பையே, இந்த அஞ்சாறு பையில் எது உன்னோட பையன்னு கேட்குறதுக்கு விச் யூஸ் பண்ணோம். இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். சரிங்களா, வந்து பார்க்குறோம் ஒரே ஒரு பைய இருக்கு, உள்ள நாலு பேர் இருக்காங்க. இது யாரோட பேக்கு, இங்கே ஏன் கிடக்கு கேட்போமா? இது யாருடைய பேக். வந்துட்டோமா கொஸ்டினுக்கு? அப்ப கொஸ்டின் என்ன, யாருடைய பை இது, விளங்கிட்டீங்களா? இப்ப பாயிண்ட் கொண்டோம். நமக்கு இப்ப ஹூஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சு. ஓகேவா, இப்ப நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறத, பல்வேறு வகையில் எப்படி இது யூஸ் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். யாருடைய பை இது. சரியா, இப்போ வந்து யாருடைய அப்படிங்கிறதுக்கு இந்த ஹூஸ் இருக்கா? இதானே அதுக்கு உள்ள வாக்கியம் பார்த்துங்க. ஹூஸ் தானே, அண்டர்லைன் பண்ணுறேன். ஓகேவா, நேரத்துக்கு அதுக்கு இங்கே போடுங்க ஹூஸ். சரியா, சரி. ஆஸ் பேர் வந்து நம்ம எப்படி சொல்லணும், ஹூஸ் இஸ் இது, திஸ் பேக், ஹூஸ் இஸ் திஸ் பேக். நல்லாவா இருக்கு? ஹூஸ் இஸ் திஸ் பேக். முதல் வந்து நம்ம திஸ்ஸை கட் பண்ணணும். கரெக்டா, ஞாபகம் இருக்கா? திஸ்ஸை கட் பண்ணணும். அப்போ என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் லிட்டில் மாடிஃபிகேஷன் என்னன்னா, ஹூஸ் இஸ் இட்டு வந்து திஸ்ஸை வந்து இட்டா மாத்தணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ரெண்டு ப்ரோக்ராம் முன்னாடி பார்த்துருந்தீங்கனாலே ஏன் வந்து திஸ் இட்டா மாத்துறோங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிருக்கும். இஸ் திஸ்ங்கிறத வந்து கேள்வியில நம்ம இஸ் இட்டுன்னு மாத்துறோம். இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியாச்சு. ஹூ இஸ் இட் பேக், ஹூஸ் இஸ் இட் பேக். அப்படி இப்பயும் நமக்கு ஒரு சரியான ஒரு வாக்கிய அமைப்பு ஒரு டெலிவர் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக இல்லை. நம்ம ஒன்றும் நான் டெலிவரி இடத்துக்கே வரல வேர்ட்ஸ் டெலிவர் பண்ணுறதுக்கு. ஆனால் படித்து பாருங்களேன், ஹூஸ் இஸ் இட் பேக்குங்கிறது எனக்கே ப்ராப்பராக வரல. ஸோ நம்ம இன்னும் அதை சேஞ்ச் பண்ணணும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறாங்கன்னா இந்த டைப்பில் கொண்டு வரணுங்கிறாங்க. அதுக்கு தான் இதை நான் முன்னாடியே நடத்தினேன். இந்த கேள்விக்குறிக்கு பக்கத்தாப்பில் இந்த நவுனை கொண்டு வந்துருங்க. அதாவது கேள்வி வாக்கியத்துக்கு பக்கத்தாப்புல ஹூஸுங்கிறது கேள்வி வாக்கியமா, நவுன் இதில் எது, இதுதானே நவுனு, ஹூஸ் பேக் போடுங்க. ஹூஸ் பேக் இஸ் இட், முடிஞ்சு விஷயம் முடிஞ்சுது, அவ்வளோதான். ஹூஸ் பேக் இஸ் இட், ஹூஸ் பேக் இஸ் இட், முடிஞ்சு அவ்வளோ. அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இதுதான் விஷயம், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மேற்கொண்டு எதுவுமே கிடையாது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் தான் இதை நீங்கள் இந்த கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான், ஏன்னா இதில் தான் நான் எக்ஸ்பிளனேஷன் பக்காவாக கொடுத்துருக்கேன். இதில் இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த விச் பக்கத்தாப்பில் நவுன் வரும்போது அது நமக்கு ஈஸியாக, விச் லேப்டாப் இஸ் யுவர்ஸ், எப்படி நம்ம இந்த கேள்வியை கேட்டோம் அதே மாதிரி, ஹூஸ் பேக் இஸ் இட்,
ஹூஸ் பேக் இஸ் இட், யாருடைய பைய, ஏன் இங்கே இருக்கு, அதெல்லாம் ஏன்லாம் நம்ம ஃபர்தராக கேட்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த எப்படி டெலிவர் பண்ணுறது, எப்படி அந்த ஹூ இஸ் திஸ்லேன்னு வந்து ஏன் நம்ம ஏன் இதை மாற்றுறோங்கிற காரணம்லாம் புரியுதா? இஸ் திஸ்லேன்னு இஸ் இட் கொண்டு வந்தோம். அப்போ இஸ் இட் கொண்டு வந்தாலும் ஹூ சிஸ்ஸுங்கிறது வந்து எனக்கு சரியாக படலை, வாக்கிய அமைப்பு சரியாக வரலை. அதனால் என்ன பண்ணுறோம், நவுனை ஏற்கனவே இது நவுனை ரீப்ளேஸ் பண்ணி மாற்றி கேள்விலாம் கேட்டிருக்கோம். அதனால் நவுனை தூக்கி இங்கே கொண்டு வரோம், ஹூஸ் பேக் போட்டு இஸ் இட் அப்படியே கொண்டு வரோம். முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இன்னொரு உதாரணம் பார்ப்போமா, நிறையா உதாரணம் பார்ப்போம். ஒரு பைக் நிற்குது, நம்ம வீட்டு வாசலில் பசங்க நிற்கிறாங்க, பைக்கை கொண்டு வந்து கரெக்டாக வாசலில் நம்ம பைக்கோ காரோ இல்லை நடந்து போகிறது வெளியே போகக்கூடிய அந்த வழியில் போட்டிருக்காங்க, பசங்க நிற்கிறானோ. யாருடைய பைக்கு பாது வாசல் ரெண்டு, அப்பா கேட்குறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், யாருடைய பைக் இதை எடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இது எப்படி சொல்கிறது, ஹூஸ் இஸ்லாம் அதெல்லாம் போடக்கூடாது, பைக்கை தூக்கி போடுங்க, ஹூஸ் பைக் இஸ் தட், ஏன்னா அதுன்னு சொல்கிறோம், இஸ் தட் திஸ் வந்துச்சுன்னா இட்டா போட்டுருங்க. ஓகேவா? சரி, வாத்தியார் திருத்துறாரு பேப்பரை, யாருடைய கையெழுத்துறாரு, இவ்வளோ மோசமாக இருக்கு. சாரி, சொல்லவுமா மாட்டோமா, இது யாருடைய கையெழுத்து, ஹூஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் இட், கரெக்டா? இதுங்கிறப்ப திஸ் வரணும், அதனால இட்டா மாத்துறேன், டைரக்டா மாத்துறேன். விளங்கிட்டீங்களா? சரி, இவ்வளவுக்கும் காரணம் அவன் செஞ்ச தப்பு, இது யாருடைய தப்பு, உடனே ஆப்போசிட்ல உள்ளவன் கேட்பான், அவனே தப்பு செஞ்சு விட்டு, இது யாருடைய தப்பு, உன் தப்பா என் தப்பா அப்படிங்கிற மாதிரி, அது யாருடைய தப்பு, ஹூஸ் மிஸ்டேக் இஸ் தட், புரியுதா? ஹூஸ் மிஸ்டேக் இஸ் தட், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேவா? ஹூஸ் மிஸ்டேக் இஸ் தட், இப்படி கூட போடலாம், ஏன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் ஃபார்மேஷன் வரும், ஹூஸ் ஃபால்ட் இஸ் தட். விளையிட்டீங்களா? எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நல்லா புரியுதாப்பா. ஓகே, அட கடைசியாக ஒரு எக்ஸாம்பிளோட நான் முடிக்கிறேன். எவன் கொடுத்த யோசனை நடாது, இப்படி சந்தையில் வந்து நிற்கிது, இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு பார்த்தா இப்படி வந்து நிற்கிது, யார் கொடுத்த யோசனை அது, இது யாருடைய யோசனை, ஹூஸ் யோசனைக்கு என்ன ஐடியா, இட் இஸ் இட், ஹூஸ் ஐடியா இஸ் இட், விளங்குதா, ஹூஸ் ஐடியா இஸ் இட், இது யாருடைய யோசனை, புரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ யாருடையங்கிற அந்த கேள்வி அமைப்பில் எப்படி நம்ம வாக்கியத்தை டெலிவர் பண்ணுறது, ஃப்ரேம் பண்ணுறது, ஏன்னா யாருடையன்னு வர்றப்ப ஹூஸுங்கிற ஒரு வார்த்தை வருது, அதுக்கு பக்கத்தாப்பில் பி வெர்பை கொண்டு வர முடியாது. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணிடணும், டைரெக்டாக நவுனை தூக்கி இங்கே போட்டுடணும், ஹூஸ் ஐடியா இஸ் இட், ஹூஸ் பேக் இஸ் இட் இஸ் இட், ஓகேவா? இஸ் இல்லைனா இஸ் தட். ஓகே, இப்போ இட்டு தட்டு அதுக்குள்ளே தான் நம்ம ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஹூஸ் வந்து ஓவர் முடிஞ்சு, என்னென்ன முடிச்சிருக்கோம், வாட் முடிச்சிருக்கோம், தென் விச் முடிச்சிருக்கோம், தென் ஹூ முடிச்சிருக்கோம். இப்போ ஒரு மிக முக்கியமான டாபிக் போகிறோம், என்னன்னா வென்னு. ஓகே, வென்னுக்கு வந்து நம்ம வென்னு மிக முக்கியமானது, பல இடங்களில் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும், இன்ட்ரொடக்ஷனாக உள்ளவங்களுக்கும் சொல்கிறேன், வெண்ணில் நம்ம நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், ஒரே மாதிரி பொருள் வராது, சரியா? அதனால் இதுவரை நடத்தினதில் க்வெஸ்சன் ஃபார்மேஷனில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, ஏன்னா இந்த வீடியோக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும், ஸோ கண்டிப்பாக டவுட்ஸ் இருந்தால் கேட்டிங்கன்னா நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போயிடலாம். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.